ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு தமிழ் அணி விவர். நான் உங்கள் விகே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற அணி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைஸ்கூல் டிஎன்டி எபிசோட் 7 பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அமைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எபிசோட் 7 என்ன கட்டிட்டுருப்பான், அங்கே இரியாஸ் பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பா. ஆசியா ஈசை உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபெமிலியர் வந்து உருவாக்குறான டைம் வந்துட்டு, நம்ம ரெண்டு பேரும் போய் அங்கே இருக்கிற ஃபெமிலியரை பிடிப்பஞ்சுட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே இருக்கிற ஈசையும் ஆசியாவும் பார்த்து சொல்லுவாங்க ஃபெமிலியர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கும்போது. அப்போ அங்கே ரையஸ் வச்சுடுவான், இதுதான் என்னோட ஃபெமிலின்னு சொல்லிட்டு ஒரு வவ்வால் மாதிரி உருவத்தை காட்டிட்டு, இது வந்து உனக்கு முன்கூட்டியே தெரியும்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அவன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணை காட்டிட்டு, அது யாருன்னு பார்த்தோன்னா, அவள் வந்து அவன் டேட்டிங் போயிருக்கும்போது, அவள் ஃபஸ்ட்டு டேட்டிங் போயிருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துட்டு இருப்பாள். அப்போ அவன் பார்த்து சொல்லுவான், எனக்கு தெரியும் இவ்வளோ நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டுப்பா, திருப்பியும் அது ஒவ்வொடவே மாறிடும். அப்போ அங்கே இருக்கிற ஆக்கன்னு பார்த்து சொல்லுவான், இது என்னோடய ஃபேமிலின்னு சொல்லிட்டு கீழே பார்ப்போம், ஒரு நிம்பு மாதிரி ஒரு பச்சை கலர் ஒரு ஒன்று நின்றுட்டுருக்கும். அடுத்தது அங்கே இருக்கிற கோணக்கோ பார்த்து சொல்லுவாள், இது என்னோடய க்யூட்டான ஃபேமிலின்னு சொல்லுவாள், கீழே ஒரு வெள்ளை கலரில் ஒரு பூனையை வச்சுட்டுருப்பா. அப்படியே அங்கே ஒவ்வொருத்தங்களாக காட்டிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே கீ பார்த்து சொல்லுவான், என்னோடய ஃபேமிலியர் நீ பார்க்க ஆசைப்பட்டுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, அங்கே ஈஸியாக பார்த்து சொல்லுவேன், தேவையில்லை, நான் வந்து கேர்ள்ஸோட ஃபெமிலியர் மட்டும்தான் பார்ப்பேன், உன்ன மாதிரி பாய்ஸோட இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரியஸ் பார்த்து சொல்லுவோம், நீ புறாமப்படாத ஈசை, உனக்கும் ஒரு ஃபெமிலியர் கிடைக்கும், அதனால நீ புறாமப்படாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போது ஒரு சவுண்டு இருக்கும், ரெண்டு பேரும் திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. கிளப் ரூமு கதவை திறந்துட்டு ஒரு குரூப் வந்து உள்ளே வந்துட்டுருக்கும். யாருன்னு பார்த்தோன்னா, கண்ணாடிப்பட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இருப்பா, அவள் பேர் வந்து சோனான்னு சொல்லிட்டு, அவள் வந்து ஒரு அவனும் ஒரு கிளப்போட மெம்பர் தான். அவன் குரூப்பாக வந்து ரியஸை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. எப்படி இருக்க ரியஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சோனான் சொல்கிற சொன்னோன்னே, நான் நல்லா இருக்கேன், இப்போ எதுக்கு நீங்கள் ஈசை பற்றி கேட்பான், அவள் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கும் போது, அவள் ஒரு கிளப் மெம்பர் தான், அவள் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கான் சொன்னால், ஆக்கனை பார்த்து சொல்லுவாள், அவள் ஒரு அவளும் ஒரு டீவல் தான், அவள் ஒரு பியூர் பிளட்டட் டீவல், அவளை வந்து சிட்ரி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, இருக்கிறதில்ல இங்கே இருக்கிற கிரிமரி ஃபேமிலி மாதிரி அவங்களும் ஒரு பெரிய ஃபேமிலி தான், இதுதான் என்னோடய பான் சாஜின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்போ அங்கே ரியாஸ் பார்த்து சொல்லுவாள், இவன் தான் என்னோடய பான் சொல்லிட்டு ஈசைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு, பின்னாடி இருக்கிற இது வந்து என்னோடய பிஷப் ஆசியான்னு சொல்லிட்டுருப்பாள். அப்போ அங்கே இருந்த ஈசியை பார்த்து சொல்லுவான், நீயும் என்ன மாதிரி பான் தானே, நான் ரெண்டு பேரும் ஒரு ட்வின்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே இருந்த சாஜியை பார்த்து சொல்லுவான், என்னால் ஒன்றை கூட கம்பேர் பண்ணி சொல்லாத, நானும் ஒன்றை விட பெரியவன், நான் வந்து என் கையில் வந்து 4 பான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தோன்னே. அங்கே இருந்த சோனா பார்த்து சொல்லுவான், அவன் கையில் 8 பான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே, என்னது 8 பான் இருக்கா, இது எப்படி நடக்குது, அதுவும் இந்த மாதிரி லூசர் கையில் எப்படி 8 பான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது, அங்கே இருந்த சோனா பார்த்து சொல்லுவான், அவனை மன்னிச்சிரு, அவன் கொஞ்சம் எங்கே இருக்கிறனால துரு துருன்னு அவன் உளறிடுறான். அப்போ அங்கே இருந்த ஆசியை போய் அங்கே இருக்கிற சாஜியோட கையை குலுக்கிட்டு, உன்னை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னானே, சாஜியும் உன்னை அவன் ரெண்டு கையும் வச்சு குளிக்கிட்டு சொல்லுவான், நீ உன்னை மாதிரி க்யூட் ஏஞ்சலை சந்திச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு குளிக்கிறத பார்த்தோன்னே. அப்போ அவன் ஈசை போய் அங்கே பொறாமையில் போய் அவன் கையை பிடிச்சிட்டு, உன்னை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாஜின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி முறுக்கிட்டு இருப்பான். முறுக்கிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஈசையோட கையை பிடிச்சி முறுக்கிட்டு இருப்பான். இப்படி மாற்றி ரெண்டு பேரும் மாற்றி போய் சண்டை போட்டுருப்பாங்க. அந்த சாஜின்னு சொல்லுவான், நான் வந்து ப்ரொமோஷன் அடைஞ்சிட்டேன், இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியர் இருக்குன்னு சொன்னோன்னே, அங்கே ஈஸியாக பார்த்து சொல்லுவோம், நானும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரொமோஷன் அடைஞ்சிட்டேன், அது போக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஒரு ஃபேமிலியர் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முட்டிட்டு கிடப்பானே. பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்னா, ஃபேரி டெய்ல வந்து நாட்ஸும் கிரேயும் வந்து முட்டிட்டு இருக்கிற மாதிரி அவனை ரெண்டு பேரும் முட்டிட்டு இருப்பானே. அப்போ அங்கே இருக்கிற சோனா பார்த்து சொல்லுவாள், இது இவனை பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு இது சின்னப்பட்டத்தனமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே ரியஸ்ன்னு சொல்லுவாள், ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற ரியஸ் பார்த்து சொல்லுவாள், நம்ம ரெண்டு பேரும் ஒரு கான்டெஸ்ட் வச்சுக்குமோமா, நம்ம ஒரு கேமை வச்சு கான்டெஸ்ட் மாதிரி விளையாடுவோம்னு சொன்னோடனே, அங்கே இருந்த சோனா பார்த்து சொல்லுவாள், நீ என்ன ரேடிங் கேமை ரேடிங் கேமை பற்றியே சொல்கிறேன்னு சொன்னோன்னா, அப்போ ரியஸ் சொல்லுவாள், அதெல்லாம் நம்மளுக்கு விளாட முடியாது, அதுக்கு நம்மளுக்கு பெர்மிஷனும் கிடையாதுன்னு சொன்னோன்னே, நம்ம வந்து இங்கே இருந்த ஹை ஸ்கூல் லெவலுக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு கான்டெஸ்ட் வச்சு நம்ம ஜெயிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க தயாராக இருப்பாங்க. அடுத்த நாள் காட்டிட்டுருப்பான், அடுத்த நாள் வந்து அவங்க ஒரு ஸ்கூலோட ஸ்டேடியத்தில் டென்னிஸ் ஸ்டேடியத்தில் நின்றுட்டுருப்பாங்க. நின்றுட்டுருக்கும்போது அந்த ரோப் ஃபுல்லாக வெளியே இருந்து வலைக்கு வெளியே இருந்து ஒரே 10 பேர் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, ஆக்கினா ரியஸ் வந்து ஒரு டென்னிஸ் இது மேட்ச் விளாட்றதுக்கு தயாராகிட்டு, திருசையில் வந்து சோனாவும் அவளோட குயினான சுபாக்கியும் சொல்கிறவளும் ஒரு செஸ் விளையாடுறதுக்கு பார்ட்னர் வந்து சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது, ரியஸ் பார்த்து சொல்லுவா, ஆக்கினோம் எக்கானதுக்கு மட்டும் நம்ம இதில் தோத்தரக்கூடாதுன்னு சொன்னோன்னே, ஆக்கினோ பார்த்து சொல்லுவா, நம்ம நான் நோ மெர்சி காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அங்கே பார்த்து சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது, அப்போ ரியஸ் வந்து அவளோட ஃபஸ்ட்டு த்ரோவை பயன்படுத்துவாள். ஃபஸ்ட்டு த்ரோ பண்ணுறோன்னே அங்கே சோனா அதை தடுத்து தாக்கிட்டு இருப்பாள். இப்படி மாற்றி மாற்றி அவங்க தாக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே
பார்க்குற சோனாவோட ஸ்கிட்டு வந்து நான் வந்து அவளோட பேண்ட்டி சீரியலை பார்த்தோன்னா நான் ரியல்ஸ் பார்த்துட்டு வழிஞ்சிட்டுப்பான். எனக்கு வந்து இவ்வளோ டென்னிஸ் விளாட்றாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் இவங்க விளாட்றது எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அவன் சொல்லி விட்டுருப்பான். அப்படி அவங்க சண்டைப்பட்டு இருக்கும்போது அப்புறம் பின்னாடி வந்து ஒரு சவுண்டு இருக்கு, என்ன தெரியுமா பார்ப்பான், மாட்ஸுடாவும் மோட்டகாமாவும் நின்றுட்டுருப்பான், நின்று பைனாகுலரில் பார்த்துட்ருப்பானே, நீங்கள் என்ன கைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டா இந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக முதல் நாளாக அங்கே நாங்கள் தான் இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுட்டு பைனாகுலரில் பார்த்துட்ருப்பானே. அப்போ அவங்க நாலு பேரும் அங்கே இருக்கிற இதில் வந்து டென்னிஸ் விளையாடிட்டு, டென்னிஸ் விளையாடும் போது அவங்களோட இப்போ நாலு பேரோட வெள்ளக்கல் பேண்டிஸ் வெளியே தெரிஞ்சுட்டு இருந்ததை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ஈசே மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தவங்களும் வாயை திறந்து ஜோல் விட்டுட்டு பார்த்துட்ருப்பானே. அப்போ இருக்கிற கீபாவும் கோனக்காவும் வந்து நின்றுட்டு இருக்கும்போது கீபா பார்த்து சொல்லுவான், இதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் இருந்த மாதிரி தெரியலையே, இப்போ மட்டும் ஏன் இவ்வளோ கூட்டம் வந்துட்டு சொல்லும்போது கோனக்கா பார்த்து சொல்லுவாள், இங்கே இருக்கிற எல்லாமே ப்ரைவேட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கேர்ள்ஸ் கூட்டம்லாம் இருந்து அங்கே இருக்கிற சோனாவையும் ரியஸையும் ப்ரைஸ் பண்ணி இப்போ பாடிட்டுருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற பாய்ஸ் ஃபுல்லாருமே அங்கே இருக்கிற ஆக்கினை வந்து ஒரு ஷார்ட் அடிப்பான், ஆக்கினை ஷார்ட் அடிச்சுன்னா அவளோட ஸ்கிட் தெரியும், ஸ்கிட்லேருந்து பேண்டி சரியில் பார்த்தோன்னா அவங்க அங்கே இருக்கிற வாயை வச்சு வாயை பழந்துட்டு எல்லாருமே ஜொல்லு அடிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து அங்கே இருக்கிற சோனா வந்து அவள் சிட்ரி ஃபேமிலியோட கிரெஸ்ட்டை பயன்படுத்தி ஒரு பவர்ஃபுல் அட்டாக் பயன்படுத்துவான், மேஜிக்கை பயன்படுத்தி அடித்தோன்னே அந்த இது போய் அங்கே ரியஸை தாக்குற மாதிரி போய் தசை மாதிரி அவங்கள வந்து தோக்கடிச்சிடும். அப்போ அங்கே கேபிள் அங்கே ஜட்ஜி பார்த்துட்டு சிட்ரி கேங்குக்கு 1 point. அப்போ அங்கே கீப பற்றி சொல்லுவான், நம்ம இந்த கேம் வந்து ஸ்போர்ட்ஸாக தான் நடத்துகிறோம், இங்கே வந்து மேஜிக் எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு தானே ரூல்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இங்கே வந்து சீட்டிங் நடந்துட்டுருங்கன்னு சொல்லிட்டு கோணக்கர் சொல்லிட்டு இருப்போம். அது ரியஸ் பார்த்து சொல்லுவான், நம்ம வந்து இங்கே நம்ம ஃப்ரெண்ட்லியாக விளாட்றதுன்னு நினச்சோம், ஆனால் நீ இப்போ உன்னோட மேஜிக்கை பயன்படுத்திட்டேன், இப்போ நான் கிரிமரியோட மேஜிக் என்னென்னு நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவள் அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி ஃபோர்ஸாக ஒரு அடி அடிப்பான். அப்போ நாங்கள் இருக்கிற மாற்றி மாற்றி அடிச்சிட்டே இருப்பாங்க, அவங்க சண்டை வந்து ஒரு லெவலுக்கு மேலே போய் கோணக்கை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இன்றைக்கி வந்து நடந்த ஸ்போர்ட்ஸே கிடையாது, இது ரெண்டு கேர்ள்ஸுக்கு நடந்த பொறாமை யுத்தம்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருப்பான். அவளோட ரெண்டு பேட் டென்னிஸ் ரோப்பும் கிழிஞ்சு கிடக்கும்போது ஆக்கினாவும் ரியஸும் அந்த கதவை திறந்து உள்ளே வந்துட்டுருப்பாங்க. உள்ளே வந்துட்டு சொல்லுவாங்க, ஈஸி ஆசியா உங்கள் ஃபெமிலியர் அடைஞ்சே தீருவோம், நம்ம வந்து இந்த இதில் கண்டிப்பாக ஜெயிப்போம், இப்போ வந்து நம்ம எல்லோரும் குரூப் பேட்டிலான டாச் கேம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு இருப்போம். அதேமாதிரி நம்ம இதில் கண்டிப்பாக ஜெயிச்சா போது ராத்திரி வந்து அங்கே ஈஸியாக வந்து அவனுக்கு பெட்டில் தூங்கிட்டு இருப்பான், பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு தூக்கமே வராமல் எந்திரிச்சு ஆசியோட ரூமை போய் கதை தட்டிட்டு இருப்பான். ஆசியா வெளியே வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கும்போது, எனக்கு கொஞ்சம் உன்ட்ட ஒரு உதவி தேவை அப்படின்னு சொன்னேன், வா உள்ளே வந்து பேசணும்னு சொன்னோன்னே, வேண்டாம் லேட் நைட் ஆகிட்டு அதுக்கு சரிப்படாது, உன்ட்ட ஊசியும் நூல் இருந்தால் கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்டோன்னா எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுருப்பான். அவனும் அதை வாங்கிட்டு ரூமுக்கு போயிடும். அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு பேஸ்கெட்பால் ஸ்டேடியத்துலேருந்து அவங்க எக்ஸைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கீபாவும் ரியாவும் அவங்க ரெண்டு பேரும் பால் த்ரோ பண்ணிட்டு இருக்கும்போது ஈசையை வந்து கோணக்காவும் ஆசியா வந்து ஆக்கினாவும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு விட்டுட்டு. அப்போ அங்கே வந்து ஸ்கெச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்கினா வந்து ஆசியாவோட காலை நல்லா விரித்து ஸ்கெச் பண்ணிகிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா அவள் வழியில் கத்திட்டு ஈஸியை பார்த்துட்டு, இவங்க என்ன தான் ஸ்கெச் பண்ணி இது பண்ணாலும் கேர்ள்ஸ்னால் கேர்ள்ஸ் தான், அவங்களோட ப்ளூமர்ஸில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இது குழுகுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். அப்போ அங்கே இருக்க கோணக்கை வந்து கோவத்தில் இவன் பெருவேட்டுக்கு நான் ஒரு தண்டனை கொடுத்து அவனு சொல்லிட்டு ஒரு முக்கு முக்குவாக அவன் மொத்தமாக வழியில் கத்திட்டு ஹெட் பேட் மாதிரி எடுத்து அங்கே இருக்கிற ரியாஸ் அங்கே இருந்து மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருப்பான். இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து ஓக்லெட் கிளப்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க, என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது வந்து நடத்துக்கிறான், நான் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அதான் உங்களுக்காக நான் இந்த ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் தூங்காமல் உட்காந்து நான் இது பண்ணேன்னு சொன்னோட ரியாஸ் பார்த்து கேட்பேன், நீ அப்படின் தூங்காமே இது பண்ண, ஆமாம் தூங்காமல் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணால் எல்லோரும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பார்த்து சொல்லுவான், இது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு ஜெர்சியில் வச்சு செஞ்சு தரேன்னு சொல்லும்போது, இல்லை இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற சோனாவோட சவுண்டு கேட்டோன்னே திரும்பி பார்ப்பாங்க. சோனாவோட கேங்கும் அந்த சாஜி அவங்க வந்து நின்றுட்டு ப்ளூமர்ஸ்லாம் போட்டுட்டு சண்டைக்கு தயாராகி நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ஈசைக்காக கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரியர்ஸ் சொல்லும்போது அங்கே இருந்த கோணக்கை பார்த்து சொல்லுவா, நீ பார்க்கறதுக்கு தான் பெருவேட்டு ஆனால் நீ ஒரு ஸ்வீட் பாய்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் டாஜ்பால் கேம் விளையாடுறதுக்கு ரெண்டு பேரும் குழம்பு இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒருத்தி பால் த்ரோ பண்ணிட்டு வாங்க, ஏன்னா சோனா கேங்கை சேர்ந்த ஒருத்தி வந்து பால் த்ரோ பண்ணி ஃபோர்ஸை ஒரு அடி அடிப்பா, கோணக்கை மேலே பட்டு அவளோட ட்ரெஸ் கிழிஞ்சி அவ அவுட் ஆயிடுவான். சுபாக்கின் சொல்கிற வந்து பாலை த்ரோ பண்ணுவான், த்ரோ பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ரியஸ் பிடிச்சிரும் ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கும் அதை பிடிச்சிரும். அப்படின்னு சோனா பார்த்துட்டு என்னோட குயினோட பவர் எப்படி இருக்குன்னு உனக்கு பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் பார்த்து ரியஸ் பார்த்து சொல்லுவாள், என்னோட கிரிமரியோட பவர் நான் உனக்கு காட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி அடிப்பா. அவள் அங்கே இருந்த சோனா ஃபேமிலியிலேருந்து ஒருத்தி வந்து பார்த்து அவளை அடிபட்டு அவளோட ஓட்ட அவங்களோட ட்ரெஸ் ஃபுல்லாக எரிஞ்சி தீயாக எரிஞ்சிட்டு நியூடாக இருந்ததை பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஈஸியை பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டாஜ் கேம்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ அங்கே இருந்த பின்னாடி ஒருத்தி பார்த்துட்டு பின்னாடி ஒரு பால் வருதுன்னு சொல்லிட்டு ஓங்கி எறிவா. அப்போ அங்கே இருந்த ஆக்கினோ அதை பிடிச்சிட்டு
குளிச்சுட்டு இருக்கும்போது அவன் அவளோட ப்ளூமர்ஸை பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப கண் குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். அப்போ அங்கே என்ன ஆக்கினை பார்த்து சொல்லுவேன், நீ வந்து கேமில் உன்னோட செயலை காட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். அப்படி அவங்க இப்போ மேட்ச் நடந்துட்டுருக்கோம், மாற்றி மாற்றி தாக்கிட்டு இருப்பாங்க. நான் தாக்கி தாக்கி அவங்களோட பவர் வச்சு தாக்க தாக்க அந்த பில்டிங்கில் ஃபுல்லாக கண்ணாடி வந்து உடஞ்சிட்ருக்கும். கண்ணாடி உடஞ்சிட்டு இருந்தது பார்த்தோன்னா நான் ஆசையை பார்த்து சொல்லுவேன், எனக்கு இந்த டாஜ் பாலை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது, எனக்கு இது ஒரு பயமாக இருக்குன்னு போது ஈஸியும் பார்த்துட்டு சொல்லுவோம், ஆமாம் இது டாஜ் பால் கேமே கிடையாது, இது வந்து மாஸ்டர் அப்படிங்கிற சோனான்னு சொல்கிற வந்து அவளோட சிற்றி பவரை பயன்படுத்தி ஓங்கி அங்கே ஈஸியை நோக்கி அடிப்பான். அவன் ஈஸியை அதுலேருந்து பயந்து ஓடிட்டுருப்பான். அவன் ஓட ஓட அவன் பின்னாடியே அதுவும் வந்துட்டுருக்கும். இப்படி ஒவ்வொரு இடமும் ஓட ஓடி ஓடி கடைசியில் அது அவனோட பெல்லில் போய் டிங்குன்னு ஒரு அடி அடிக்கும். முன்னாடி டிங் 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 சவுண்ட் எடுத்துகிட்டு என்னன்னு கேட்டேன்னா ரியஸ் என்னாச்சு ஒன்று கேட்டானா, இல்லை என்னோடய பெல்லில் அடிச்சுட்டுன்னு சொல்லிட்டு பார்த்து அழுதுட்டு கீழே வந்து கிடப்பான். கீழே வந்து கிடக்கும்போது அங்கே இருக்கேன் அவன் வழியில் துடி துடிச்சுட்டு இருக்கும்போது ஆசையை வந்து கேட்பான், எனக்கு அதை காட்டு நான் உனக்கு ஹீல் பண்ணி தரேன்னு. இல்லை இல்லை அதை பார்க்குற அளவுக்கு நீ உனக்கு வயசு கம்ஃபர்டபுளாக இருந்தால் பரவாயில்ல, நான் உன்னோட ஃபேண்ட்டுக்கு மேலேயே ஹீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணிட்டுருப்பான். உனக்கு இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு அப்படி கூச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ரியஸ் பார்த்து சொல்லுவான், ஆசியா நீ அவளை வந்து ஜாக்கிரதையை பார்த்துக்கோ, இந்த ஈசைக்கு இப்படி பண்ணுறதுனால நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுத்து இந்த இதில் ஜெயிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு ரியா சொல்லிட்டு இருப்பான். அப்போ அங்கே நான் ஆக்கின பார்த்து சொல்லுவேன், நான் அவன் பட்ட பெல்லுக்காக நான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன். கீ போய் சொல்லுவான், அவனோட டிங் டிங்காக நான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன். அங்கே கோணக்கா பார்த்து சொல்லுவான், அவனோட அவன் பெர்வெட்டாக இருந்தாலும் அவனோட டிங் டிங்கை நம்ம கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது காய்ஸ் நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டீங்க தெரியும், ஆனால் நீங்கள் என்னை இன்சல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு இருப்பான். அப்போ அங்கே காட்டும்போது அவங்க மேட்ச் தொடங்கிட்டு இருப்பாங்க, மேட்ச் தொடங்கி சண்டை போட்டு ரெடியாகிட்டு இருக்கும்போது கோணக்கா வந்து அவளோட பாலை வச்சு ஓங்கி ஒரு அடிப்பா சாஜி வந்து ஏற்ற பண்ணிட்டுருப்பான். அவனோட பெல் அடித்து டிங்குன்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும். அப்போ அவங்க பின்னாடி ஆக்கின்னு பார்த்துக்கப்போ எனக்கு ஏதோ டிங்குன்னு ஒரு சவுண்டு கிடச்சின்னு கேட்டான், அது வேற ஒன்றும் இல்லை என் பெல்லில் தான் அந்த சவுண்டு கிடச்சின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து அடிபட்டு கீழே விழுந்து கிடப்பான். அப்போ அங்கே இருக்கிற சோனா பார்த்து சொல்லுவான், உன்னோட பானும் என்னோட பானும் இப்போ ஈக்குவலாக அடிபட்டு விழுந்துட்டாங்க, வா நம்ம இப்போ மேட்ச்சை தொடங்கி யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் கேம் ஓவர்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டோம்னா சோனா பார்த்துட்டு என்னது அதுக்குள்ளே கேம் முடிஞ்சிட்டான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அங்கே ஆஸ்தியாகவும் ஈசையும் வந்துட்டு பார்த்துட்டு துள்ளி குதிச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இயர்ஸ் பார்த்துடுவாங்க, நீ நம்ம நடந்த மாதிரியே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபெமிலியரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னோன்னே ஓகே இது மட்டும் ரைடிங் கேமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஈஸியை பார்த்துடுவான், என்னது ரைடிங் கேமா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். ரியர்ஸ் பார்த்துடுவான், அவன் ரேடி அப்படியில் நடக்க விட மாட்டான், கிரிமரியோட ஃபேமிலியோட பவர் என்னென்னு உனக்கு அப்போ தெரியும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அவங்க ஜெயிச்சதுக்கு வந்து அவங்க கிளப்பில் வந்து பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் கீபா பார்த்து சொல்லுவோம், ஒன்றால் தான் நாங்கள் ஜெயித்தோம், நீ இந்த ஹேர் பிளான்ட் வந்து செஞ்சனால தான் நாங்கள் ஜெயித்தோம். ஆக்கியனா வந்து ஒரு ஜம்பை பயன்படுத்தி எங்கேயோ போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பான். அப்போ ரியஸ் பார்த்து சொல்லுவோம், நம்ம வந்து உங்களுக்கான ஃபெமிலியரை ரெடி பண்ண போகிறோம், வாங்க போவோம்னு சொன்னோன்னே ஈஸியாக பார்த்துட்டு இப்போவுமே போவோமா, ஆமாம் இப்போ தான் போகணும்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல பின்னிட்டு இருப்பாங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியாக பார்த்துருக்கப்போ இது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கீபா பார்த்து சொல்லுவோம், இதுதான் மேஜிக்கல் ஃபாரஸ்ட், இங்கே தான் நம்ம வந்து ஃபெமிலியரை வந்து நம்ம பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் போய் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே நான் ஆசையை பார்த்துட்டோம், எனக்கு இந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு க்ரீப்பியாக இருக்குன்னு சொன்னோன்னா எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்துட்டுருப்போம். திடீர்னு ஒரு சவுண்டு, நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னா அவங்க பயந்து மேலே எட்டி பார்ப்பாங்க. மரத்து மேலே வந்து கிளையில் வந்து ஒருத்தர் நின்றுட்டுருப்பான், வந்துட்டு சொல்லுவான், என் பேர் வந்து ஏகேஏ சோஜி, நான் தான் இந்த ஃபெமிலியரோட மாஸ்டர்னு சொல்லிட்டு நான் தான் இனி உங்களுக்கு எல்லாருக்குமே கைடாக இருந்து ஃபெமிலியரை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவன் ஈஸியை பார்த்து சொல்லுவான், எனக்கு வந்து இங்கே ஒரு ஹார்ட்டாக ஒரு ஹார்ட்டான சிக்கு டிட்டியோட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபெமிலி கிடைக்குமோ சொல்லிட்டு கேட்டோன்னா அவன் பார்த்து சொல்லுவான், இல்லை 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 அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது, நீ வந்து ஃபெமிலியரை வந்து ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து உனக்கு வந்து பாடி கார்டாக இருந்து உனக்கு இக்கட்டான சமயத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஆசையை பார்த்து சொல்லுவோம், எனக்கு ஒரு க்யூட்டான ஃபெமிலியர் கிடைக்குமோ சொன்னேன்னா அது ஒன்றமாரி க்யூட்டான கேர்ள்ஸுக்கெல்லாம் க்யூட்டான இதுதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஈஸியாக பார்த்து சொல்லுவான், இதெல்லாம் ஓவர் நான் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு லேக் கிட்ட போய் நின்றுட்டுருப்பாங்க, அந்த லேக்கில் வந்து ஒரு ஒலி அடித்து ஒரு இடத்துலேருந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு உருவம் வெளியே வந்துட்டுருக்கும், இதை வந்து நாங்கள் வாட்டர் ஸ்பிரிட்னு சொல்லுவோம், நீ சொன்னில கிட்ட டிட்டின்னு இந்த டிட்டி இது போதுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே என்ன ஈஸியாக பார்த்து சொல்லுவான், வேண்டாம் வேண்டாம் இவன் எனக்கு வேண்டையே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நீ தானே சொன்னேன் உனக்கு டிட்டி வேணும் அழகான டிட்டி வேணும் இதை நீ எடுத்துக்கொன்னு சொன்னேன் எனக்கு வேண்டையே வேண்டான்னு சொல்லிட்டு இவன் எனக்கு வேண்டாம்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவன் பார்த்து சொல்லுவான், சோஜின்னு சொல்லுவான் பார்த்துடுவான், இது வந்து இவன் கிடையாது இது இவள்
அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு ட்ராகன் வந்து நின்றுட்டுருக்கும். ப்ளூ கலர் ட்ராகன் நின்றுட்டுருக்கும்போது அங்கே பாருங்கள், அதுதான் அந்த ப்ளூ கலர் ட்ராகன், ஸ்பிரிச்சுவல் ட்ராகன். இது வந்து லைட்னிங், ப்ளூ லைட்டிங் தாக்கக்கூடிய ட்ராகன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துலேருந்து வானத்துலேருந்து ஒரே ஸ்லைம் மாதிரி ஒரு இது வந்து அவங்க எல்லோரும் மேலேயும் விழுந்துட்டுருக்கும். அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்லைம் வந்து அங்கே என்ன, அம்மா ஃபஸ்ட்டு ஆசியா மேலே விழுந்துட்டுருக்கும், அடுத்தது வந்து ஆக்கினோ ரியாஸ் கோணக்கோ இவங்க மேலாம் விழுந்துட்டு இருக்கும்போது அவங்க ட்ரெஸ் மேலெலாம் விழுந்து அவங்க ட்ரெஸ்ஸை மொத்தத்தையும் ஆவியாக்கி கரைச்சிட்ருக்கும். இப்படி காட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ இருக்குன்னா ஆசியை வந்து சொல்லுவாள், என்னோடய ட்ரெஸ் ஃபுல்லத்தையும் இது கரைச்சிட்ருக்கு பாருங்கள், என் ஸ்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குன்னு இருக்கும்போது கீபோர்டோட மூஞ்சில் வந்து ஒரு ஸ்லைம் வந்துட்டு இருக்கும்போது அவன் அதை எடுக்க பார்ப்பான், அதை எடுக்க முடியாது. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவன் மூக்கிலேருந்து ஈசியோட மூக்கிலேருந்து ரத்தம் அடைஞ்சிட்டு வந்து, இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், இங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸும் ஆவியாகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஃபெமிலியர் எனக்கு கிடச்சி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கோணக்கு ஒரு குத்து குத்துவோ அங்கே இருக்கிற ஈசை வந்து மயங்கி கீழே வந்து கிடந்துட்டு சொல்லுவான், கேர்ள்ஸ் நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்லைம் தானே பண்ணிச்சு, என்ன எதுக்கு நீங்கள் அடிச்சிட்டிங்க, ஆனால் எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே என்ன ரியஸ் பார்த்து சொல்லுவோம், இது என்னோடய கையை கட்டி போட்டுட்டு என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இருக்கிற ஈசை பார்த்து சொல்லுவான், எனக்கு இந்த மாதிரி ஃபெமிலியர் தான் வேணும்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு இந்த ஃபெமிலியரை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ உடனே ரியஸ் வந்து அவளோட கையை வந்து அதுலேருந்து விடுபட்டுட்டு அவளோட டார்க் மேஜிக்கை பயன்படுத்தி அது ஃபுல்லாக எரிச்சிட்ருப்பான். எரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே என்ன ஆக்கினா வந்து அவளோட லைட்னிங் மேஜிக்கை பயன்படுத்தி அது ஃபுல்லாத்தையும் பொசிக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே என்ன ஈசை பார்த்துட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்போ அங்கே என்ன கோணக்கு வந்து அவரோட ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி அடிச்சிட்ருப்பான். கீபோ வந்து அவனோட ஸ்வாடை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே ஆசியா மேலே அந்த ஸ்லைம் இருக்கிறத பார்த்தா அவன் போய் அந்த ஆசியை பிடிச்சிட்டு நான் இதை தரமாட்டேன், இந்த ஸ்லைம் எனக்கு ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறேன், இந்த ஃபெமிலியர் மட்டும் இது மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஹாட் கேர்ள்ஸோட ட்ரெஸ் ஃபுல்லாத்தையும் இதாகிரும், நான் எல்லாரையும் நூடாக பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ரியாஸ் பா சொல்லுவான், இவன் ஒரு நல்ல பையன், ஆனால் இவன் கடைசியில் இவன் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த பெருவட்டுன்னு சொல்கிறவனை வந்து இவனை மொத்தமாக ஆட்டி அடிச்சு இவனை இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்து சோகத்தோடு பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். வந்து எரிஞ்சு சாம்பலாகி போயிட்டுருக்கோம். என்னன்னு பார்த்தோன்னா அந்த ட்ராகன், ப்ளூ கலர் ட்ராகன் வந்து ஆசியாவோட தோள்பட்டியில் வந்து உட்காந்துட்ருக்கோம். அப்போ அங்கே இருந்தால் சோஜி பார்த்து சொல்லுவான், அந்த ட்ராகனுக்கு வந்து ஆசியாவை ரொம்ப பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஆசியா வந்து அவளோட கண்ட்ரோலிங் பவரை பயன்படுத்தி அதை வந்து அவளோட ஃபெமிலியராக சீல் பண்ணி மாற்றிட்டுருப்போம். அது உடனே அவளோட ஃபெமிலியரை மாறினோன்னே இவன் போய் அதை போய் தொடப்போமான், நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தொடங்கும் போது அது அவனோட ப்ளூ ஃப்ளேமை ப்ளூ லைட்னிங்கை பயன்படுத்தி ஈஸியாக தாக்கிட்டு இருக்கோம். இது எதுக்கு என்ன தாக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம், சோஜி பார்த்து சொல்லுவோம், அந்த ட்ராகனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அதோட வேறு மெயில் வந்துச்சுன்னா அது வந்து அதோட லைட்னிங் மேஜிக் தாக்கி அவங்கள இது பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஈசை வந்துட்டு அங்கே ஆசியாவை பார்த்து புறாமட்டுட்டு நான் வந்து கண்டிப்பாக இதோட நான் பெட்டரான ஒரு ஃபேமிலியரை நான் அடைஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஈசை பார்த்து சொல்லுவாள், இவன் வந்து இன்னும் அதிகமான தூரத்துக்கு கடுமையாக பயிற்சி பண்ண வேண்டிய இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. அதோட இந்த ஹைஸ்கூல் டிஎன்டி எபிசோட் 7 முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் 8 பார்ப்போம். பாய்.